வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஐஃபோன் 13 ரியல் டே இன் மை லைஃப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா கேமரா, அதுக்கப்புறம் பேட்டரி ரிவ்யூவாக இருக்கும். இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இந்த ஐஃபோன் யூஸ் பண்ணி எவ்வளோ சார்ஜ் குறையுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காலைல நான் 7:30 ஏஞ்சி அதுக்கப்புறம் கிரிக்கெட் விளையாட போனேன். ஒரு 4 மணி நேரம் கிரிக்கெட் விளையாடனா அதில் பார்த்தீங்கன்னா 4K 60 frames per second வீடியோ எடுத்தேன். வீட்டுக்கு வந்துட்டுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் வாட்ஸ்அப் சேட் பண்ணியிருந்தேன், யூடியூப் பார்த்தேன், இன்ஸ்டா யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எடிட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours பண்ணியிருந்தேன். 57 minutes வந்து ஒரு ஃப்ரெண்டோட கால் பேசியிருந்தேன், நார்மல் கால். 30 minutes சேட் பண்ணியிருந்தேன், 2 hours தூங்குனேன். ஸோ அதோட ஸ்டாண்ட் பை டைம் அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 6 o'clockல இருந்து நைட் ஒரு 11:30 வரைக்கும் ஃபுல்லாக சாட்டு, சோஷியல் மீடியா, யூடியூப் கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுறது, இது எல்லாம் பண்ணி எனக்கு ஐஃபோன் 13 எவ்வளோ பேட்டரி நின்னுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐஃபோன் 13 ரியல் டே இன் லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 7:15 ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் விளையாட போகலான்னு கூப்பிட்றாங்க. இது ஏற்கனவே பிளான்டு தான். ஸோ நான் வந்து இந்த ஃபோன் வந்து எவ்வளோ சார்ஜ் நிற்குது, அதுக்கப்புறம் இதில் கேமரா சாம்பிள்ஸ், வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் உங்கள்கிட்ட தெரிவிக்கணும்னு பார்க்குறேன். ஸோ நான் வந்து சார்ஜ் வந்து 100% இதில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ஃபுல் டே வந்து எவ்வளோ சார்ஜ் வருது இந்த ஐஃபோன் 13 அப்படின்றத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு எடுத்தேனா ஐஃபோன் 13 கையில் பிடிச்சின்னு பைக்கில் போகும்போது எடுத்தால் எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குன்னு காமிக்க. இந்த கேமரா அலைன்மெண்ட் மாற்றி வச்சதே இந்த சென்சார் ஷிஃப்ட் ஸ்டெபிலைசேஷன் ஒரு ஹார்ட்வேர் கொடுக்காதான், அது மூலமாக இந்த வீடியோலாம் செம்ம ஸ்டேபிளாக வருது. இப்போ பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு சினிமேட்டிக் தான். இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு மாஸ்க் போட்டிருக்க ஃப்ரெண்டை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். இப்போ பின்னாடி இருக்க ஃப்ரெண்டை ஃபோக்கஸ் பண்ணுறேன், மறுபடியும் மாஸ்க் போட்ட ஃப்ரெண்டை ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ இவன் திரும்பி பார்த்தோன்னே பின்னாடி இருக்க ஃப்ரெண்டை அதே ஃபோக்கஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் பற்றி பார்த்தலாம். இது வந்து நார்மல் 1x எடுத்தது, கலர்ஸ்லாம் சூப்பராக வந்திருக்கு. இது வந்து 0.5x எடுத்தது. இப்போ நெக்ஸ்ட் வரப்போகிற 5 photos பார்த்தீங்கன்னா புதுசாக கொடுத்துருக்க ஃபில்டர். இது ஒன்றும் ஒரு ஃபில்டரு. ஸோ இந்த ஃபில்டருக்கு ஏற்ற மாதிரி அது வந்து கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகுது, வார்மு கூலு அதெல்லாம் சேஞ்ச் ஆகிடுவது. ஸோ ஜூம்டுன்னு எடுத்த ஃபோட்டோ வந்து அவ்வளோவா கிளாரிட்டியாக இல்லை, பட் இது எல்லாத்துலேயும் நடக்கிறது தான். இதுவும் அதே தான், 0.5x 1x. அதுக்கப்புறம் வந்து அந்த 5 filter சொல்லியிருந்தால, ஸோ இந்த 5 filter போட்டோம். இது இல்லாமல் நான் நைட்டில் வந்து ஒரு 5 photos எடுத்தேன், KFC போயிருந்தேன் சொல்லியிருந்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டோர் லைட்டிங்கில் வந்து எப்படி இருக்கு அந்த 5 filter அப்படின்றத எடுத்திருந்தேன். கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு ரியாலிட்டியாக இருந்தது. எனக்கு அதுதான் ஐஃபோனில் ரொம்ப பிடிச்சது. எடுக்கும் போது எப்படி நம்ம கண்ணில் பார்க்குறோமோ அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எடிட் பண்ணுற மாதிரி இருக்கணும். பட் மற்ற ஃபோன்களில் வந்து எடுக்கும் போதே ரொம்ப பார்க்க அழகாக காமிக்குது. அதை வந்து நம்ம எடிட் பண்ணால் எப்படி வரும்னு எனக்கு தெரியல. ஸோ எடுக்கும் போதே க்ளோஸ் டு ரியாலிட்டியாக இருக்கிறத எடுத்து வச்சிங்கன்னு நம்ம எடிட் பண்ணுறது தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அது ஐஃபோனில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ போயிடுவோம். வீடியோ பார்த்தீங்கன்னா நான் எடுத்தது எல்லாமே வந்து 4K 60 frames per second தான். ஐஃபோனில் வீடியோனால அடிச்சிக்கவே முடியாது. அதுவும் ஐஃபோன் 13 ரொம்ப கிளியராக இருக்குது. ஸ்டேபிளைசேஷனும் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு கிம்பல் பிடிச்சி எடுக்கிற மாதிரியே இருக்குது. ஏன்னா அது காரணம் அந்த சென்சார் ஷிஃப்ட் ஸ்டெபிலைசேஷன் தான் நான் முன்னவே சொல்லியிருந்தேன். இவ்வளோ பிரைட் சன்லைட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த சன்லைட்டை பக்காவாக அட்ஜஸ்ட் பண்ணி அதை எடுக்குது. இது வந்து நம்ம ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்த வீடியோ. இதுவும் ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. 4K 60 frames per second தான் ஃப்ரண்ட் கேமராலையும் எடுத்தேன். ஃப்ரண்ட் கேமராவும் வேறு லெவல் இருந்தது கிளாரிட்டி ஐஃபோன் 11 விட. ஸோ அகெயின் வந்து நான் வீடியோ பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி எவ்வளோ சார்ஜ் போடுதுன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் என்னென்னா 10:30 ஆகுது டைம். நான் வந்ததுலேருந்து ஒரு 3 hours 15 minutes வந்து கிரிக்கெட் விளையாடுனிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 4K 60 frames per second வீடியோ நிறைய எடுத்திருக்கேன், உங்களுக்கு சாம்பிள் காமிக்க. அப்புறம் ப்ரைட்னஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரைட்னஸ் வச்சு யூஸ் பண்ணுறேன், மொபைல் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறேன், மெசேஜஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ணினிருக்கேன். அப்படி இருந்தும் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 15% தான் இறங்கியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 1x எடுத்துனிருக்கேன், 4K 60 frames per second. ஸோ வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஐஃபோன் 13 ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். HDR வீடியோ எடுக்கிற முடியும். ஸோ நான் இப்போ சன்னை காமிச்சாலும் சன் வந்து ஃபேட் அவுட் ஆகிடுது. இதை பாருங்க, என்ன காமிச்சாலும் வந்து சன் ஃபேட் அவுட் ஆகுது. ரொம்பவே சூப்பராக இருக்குது வீடியோ எல்லாமே. ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் ஸ்லோவாக தான் பேசுகிறேன். பார்த்தீங்கன்னா நான் வீடியோ வந்து 1x எடுத்துன்னு இது பார்த்தீங்கன்னா ஜூம் இன். ஸோ மேக்ஸிமம் வந்து 3x வரைக்கும் போக முடியுது. இது வந்து 0.5x எடுக்கிறேன், 1x 0.5x. ஓகே, ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். இது இல்லாமல் வந்து நம்ம ஜூம் வேறு பண்ண முடியுது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 240 frames per second, 1080 pixels எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ மோஷன் வீடியோ. எப்போவுமே ஐஃபோனில் வந்து ஸ்லோ மோஷன் சூப்பராக வரும். அது போலவே இந்த வாட்டியும் வேறு லெவல் வந்திருக்கு. கொஞ்சம் நான் வந்து ஜூம் அவுட்டில் எடுக்கிறனால ஒரு மாதிரி இருக்குது. மற்றபடி ஐஃபோனில் எப்போவுமே வந்து ஸ்லோ மோஷன் வீடியோ வேறு லெவலில் வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 1:55 ஆகுது. ஸோ காலையில் 7:15 நம்ம இந்த ஐஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் 100%. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கால்ஸ் வந்துருந்து ஒரு 7 o'clockலேருந்து இந்த ஐஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
ஸோ இப்போ பர்சன்டேஜ் சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா 62% வந்து சார்ஜ் இருக்குது. ஸோ 62% சார்ஜ் எப்படி குறைஞ்சிது அப்படின்றத இப்போ சொல்ல போகிறேன். காலையில் 7:15 விளையாட போயிருந்தேன், ஒரு 3 3.5 hours வந்து நான் கிரிக்கெட் விளையாட போனேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேமரா எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக எல்லா வீடியோவுமே 4K 60 frames per second எடுத்தேன். 4K 60 frames per secondன்றது வந்து ஒரு இன்டென்ஸான டாஸ்க்கு, ரொம்பவே பேட்டரி கன்சியூம் பண்ணுற டாஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃபுல் பிரைட்னஸ் தான் வச்சு இந்த ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன். காலையிலேருந்து முக்காவாசி டைம் வந்து நான் வந்து இந்த ஃபுல் பிரைட்னஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆட்டோ பிரைட்னஸ் ஆனில் வச்சுருந்தேன், இருந்தாலும் நான் வந்து வெயிலில் விளாட்னதுனால ஃபுல் பிரைட்னஸ் தான் வந்திருந்தது. இது இந்த மாதிரி வந்து 4K வீடியோ எடுத்தனால சார்ஜ் நிறையா போகும். அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோ எடுத்தேன், 62% சார்ஜ் இருக்குது. நான் இப்போ எவ்வளோ வீடியோ எடுத்தேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பொறுமையாக கீழே தள்ளினே வந்தால் ஃபுல்லாக வந்துன்னே இருக்கு பாருங்கள். இவ்வளோ வீடியோ எடுத்தேன் நான், இதில் எல்லாமே வந்து நான் உங்ககிட்ட அட்டாச் பண்ணியிருக்க மாட்டேன் வீடியோவில், பட் இருந்தாலும் இவ்வளோ வீடியோ எடுத்தேன். ஸோ இவ்வளோ வீடியோன்றதுனால எல்லாமே வந்து சார்ஜ் கன்சியூம் ஆகும். அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா இது ஒரு 62% சார்ஜ் நிற்கிது. நான் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 1 hour போல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணியிருப்பேன், லைட்டாக கால் பேசினேன், சாஃப்ட்வேர் ரெஃப்ரெஷ் பண்ணேன். அந்த டைம் எல்லாமே வந்து நான் வந்து ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தேன், கொஞ்சோண்டு டைம் மட்டும் தான் ஃபோன் யூஸ் பண்ணல. ஸோ அப்படி எல்லாமே இருந்துமே இந்த ஐஃபோன் 13 பார்த்திங்கன்னா 62% இருக்குது, வேறு லெவல். ஸோ இன்றைக்கி ஃபுல் டே வந்து அப்டேட் கொடுத்துனே இருக்கேன், பார்ப்போம் இந்த ஐஃபோன் 13 எப்போ தான் காலி ஆகுது ஒரு நார்மல் யூசேஜில்னு. ஸோ ஸ்டே டியூன்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இருக்குது, ஃபோனில் தான் எல்லா ஃபைல் இருக்குது. ஸோ ஃபோனும் யூஸ் பண்ணுவேன், ஐபேடும் யூஸ் பண்ணி தான் நான் எடிட் பண்ணுவேன். ஸோ அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அப்புறம் வந்து வெளியில் போகிற மாதிரி இருக்காங்க. இப்போ அப்போ வந்து சார்ஜ் குறைஞ்சதுன்னா எவ்வளோன்னு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 6:41, சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா 41% இருக்குது. ஸோ 41%க்கு வரத்துக்கு நான் என்னென்ன பண்ண அப்படி சொல்லிடுறேன். நான் கடைசியாக சொன்னதுலேருந்து நான் வந்து ஒரு 57 minutes வந்து ஒரு கால் பேசினேன், நார்மல் காலு என் ஃப்ரெண்டு கூட. ஸோ அதுவே வந்து கொஞ்சம் சார்ஜ் ஆகிருக்குச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணினே இருந்தேன், அது இல்லாமல் ஒரு 2 hours ஸ்டாண்ட்பைல இருந்தது, நான் தூங்கிட்டேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து இப்போ வந்து 41% ஆயிடுச்சு. நம்ம வந்து காலைல ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 6:45 கால்ஸ் வந்தது, ஒரு 7:15 நம்ம ஃபோன் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஆல்மோஸ்ட் 12 hours நான் யூஸ் பண்ணியும் நல்லாவே யூஸ் பண்ணி, கடைசி 2 hours மட்டும் தான் நான் வந்து யூஸ் பண்ணல தூங்கிட்டேன், நல்லாவே யூஸ் பண்ணி எனக்கு வந்து மீதி 41% இருக்குது. இந்த மாதிரி 41% இவ்வளோ பேட்டரி பேக்கப் வந்து பழைய ஐஃபோன்ஸில் இல்லை. ஐஃபோன் 12 ஒரு நிற்கும், பட் இந்த அளவு நிற்காது. இந்நேரம் வந்து ஒரு 10% இருக்கலாம், இல்லை 15% இருக்கலாம். 41%ன்றது இங்கேருந்து எனக்கு இன்னொரு இப்போ வந்து 7 hours ஆல்மோஸ்ட், 8, 9, 10, 11 வரைக்கும் முடிச்சிருந்தேன்னா இன்னும் ஒரு 4 hours தான் கன்ஃபார்மாக இன்றைக்கி டே ஃபுல்லாக வந்துடும். இதுதான் வந்து ஐஃபோன் 13 ஒரு பிக்கஸ்ட் அப்கிரேட்னே சொல்லலாம். பேட்டரி வந்து ரொம்ப 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 அதிகமாக கொடுத்துட்டாங்க, அதனால் இந்த ஃபோனை வந்து வேறு லெவல் ஃபோன் எடுத்துன்னு போகிற மாதிரி ஆயிடுச்சு. கேமராவும் பார்த்தீங்கன்னா புதுசாக கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து சினிமேட்டிக் மோட்லாம் கொடுத்தது. இன்னுமே இந்த ஐஃபோன் 13 வந்து ரொம்பவே சூப்பர் பண்ணுது. இந்த வருஷம் அந்த சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஐஃபோனை வந்து பர்ஃபெக்ட் ஐஃபோனாக ஆக்குறது தான் அவங்களோட மோட்டிவாக இருந்துருக்கு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லாங்கஸ்ட் பேட்டரி வேணும்னா ஐஃபோன் 13 நான் சொல்லுவேன். ஐஃபோன் 13 ப்ரோ அண்ட் ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸும் நல்லா தான் நிற்கிது, பட் அது கொஞ்சம் பட்ஜெட் வைஸில் அதிகம். ஸோ ஐஃபோன் 13 வந்து ஒரு வேற லெவல் பேட்டரி. ஐஃபோன் 13 மினியே சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்க 800 nits பிரைட்னஸ் வந்து நான் வெயிலில் விளாட்னாலும் சூப்பராக இருக்குது. வீடியோஸ் எல்லாமே கிளாரிட்டியாக வந்திருக்கு, ஃபோட்டோஸ் எல்லாமே கிளாரிட்டியாக வந்திருக்கு, பார்த்துருப்பீங்க. 12 to 13 வந்து ஒரு நல்ல அப்கிரேட். அந்த 10,000 வந்து கன்ஃபார்மாக இந்த பேட்டரிக்காகவே கொடுக்கலாம்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா நம்பி எத்தனை போகலாம், நீங்கள் கூட சார்ஜர் எதுவுமே எத்தனை போக. ஸோ இதுதான் என்னோட ஐஃபோன் 13 ரியல் டே இன் மை லைஃப் ரிவ்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். சி யூ இன் நியூ வீடியோ.